பைத்தானை வச்சு உங்களால கேம்ஸ் டெவலப் பண்ண முடியுமா? அப்படி ஒரு வேலை பண்ண முடிஞ்சா பைத்தானை வச்சு கேம்ஸ் டெவலப் பண்றது கத்துக்கிறது யூஸ்ஃபுல்லா? வெல், இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். வெல், பைத்தான்ல கேம் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக தான் தனியாவே ஒரு இன்ஜின் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இன்ஜின் இல்ல, ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு பேர் தான் பைகேம். பைகேம்னா நீங்க நினைக்கிற பை இல்ல, பைத்தான் உள்ள பையை எடுத்து இதுல சொல்லி விட்டாலும் அவ்வளவுதான். சோ பைகேம்னா என்ன? வேற பைகேம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டிஎல்னு ஒரு மேட்டர் இருக்கு, அந்த மேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பைகேம்னா என்னன்னு தெரியும். அதிகமாக மேட்டர் எஸ்டிஎல் அப்படின்னா என்னது? வேற எஸ்டிஎல்ங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோறு தோசை ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொஞ்சம் லெமன் ஜூஸ். சரி, முக்கக்காமலையா இருக்கு, விஷயத்துக்கு வரும். எஸ்டிஎல் என்னதுக்கு ஸ்டாண்ட் பண்ணதுன்னா, சிம்பிள் டைரக்ட் மீடியா லேயர். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1930, சரி அவ்வளோ பின்னால இல்லை, எக்ஸாக்டா 1998 சாம் லாண்டியாகன் ஒரு நல்ல மனுஷன் இந்த லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ எஸ்டிஎல் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைப்ரரி டிசைன் டு ப்ரொவைட் எஃப்ஒயா. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், எஸ்டிஎல்னா எஸ்டிஎல் வந்து ஒரு மீடியா லைப்ரரி. அது வந்து வீடியோ, ஆடியோ, இன்புட் டிவைசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேனேஜ் பண்ணோம். பேசிக்கலி இந்த எஸ்டிஎல் லைப்ரரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீல தான் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. சீனா நீங்கள் நிறைய கடல் சீ இல்லை, சி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறேன், கரெக்டாக இருந்தது. பட் அதர் லாங்குவேஜஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ கிராஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைப்ரரி. பேசிக்கலி இதை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ண முடியும், லைக் ஆப்ஸ், கேம்ஸ், அந்த மாதிரிலாம். ஆக்சுவலி எஸ்டிஎல் வச்சு நிறைய கேம்ஸ் வேறு டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுவே ரீசர்ச் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். அண்ட் நிறைய ஆப்ஸ்லாம் கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸாக வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரலாம், அதாவது ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், லினக்ஸ், மேக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் மெயினாக விண்டோஸ் அதை மறந்துட கூட தலைவன். சரி, நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. சிம்பிளாக சொல்ல போனால், எஸ்டிஎல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ஒரு லைப்ரரி. அது வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியாவும் ஹேண்டில் பண்ணும். பேசிக்கலி வீடியோ, ஆடியோ, இன்புட் டிவைஸ், ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணும். அது கேமாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், பேசிக்கலி அவ்வளோதான். உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு தெரியுது. ஏன்டா பை கேம் பற்றி கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நீலாம் மனுஷனாடா, உன்னெலாம் ஏன்டா கூப்பிட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேட்பீங்க. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைஃப்ல எதுவா இருந்தாலும் பொறுமையே நிதானமும் முக்கியம், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னும் தெரியாத பைகேம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். சொல்ல போனால் இன்ஜின் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைகேம் வந்து எஸ்டிஎல் லைப்ரரியை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து பைகேமில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் அது வந்து நார்மலாகவே எஸ்டிஎல்ல முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுது. அதாவது நீங்கள் பைகேமில் பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க, பட் வந்து எஸ்டிஎல்ல சி யூஸ் பண்ணும், அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. இந்த மரினா பீச்லலாம் அந்த ஹார்ஸ் பேக் ரைடிங் பண்ணுவாங்களே, அப்படி நினச்சிங்க. அந்த ஹார்ஸ் வந்து எஸ்டிஎல்லே, அது மேலே உட்காந்துருக்க சின்ன பையன் தான் பைகேம் அப்படின்னு நினச்சிக்கங்க. எஸ்டிஎல் மேலே பில்ட் ஆனது தான் பைகேம். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க, பைகேம் வச்சு என்ன பண்ணலாம்? வேல் பேர்லேயே இருக்குது, கேம்ஸ் டெவலப் பண்ணலாம் பைத்தான் யூஸ் பண்ணி, அதுக்காக தான் பைகேம். பைகேம்னா பேசிக்கலி இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் ரீசர்ச் பண்ணும்போது ஒன்றும் கொஞ்சம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா பைகேம்க்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி, பேசிக்கலி பைகேம் ஒன்றும் கொஞ்சம் ஈஸியராக ஆக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓபியா 2D, மீரா, ஐ நல்ல பேராக இருக்குது, பை டார்க் 2D, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களோட ஜெர்னி ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பைகேம் வச்சு நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் நான் தேடி பார்க்கும்போது மூணு கேம்ஸ் கிடச்சிது, அது மூணுமே வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ஸ் ஆன் ஃபயர், அப்புறமா டேஞ்சரஸ் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் இன் ட்ரபுளா, சரி இல்லையே பேரே ஒரு டைப்பால இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரான் டவுன் அபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். ஃப்ரெட்ஸ் ஆன் ஃபயர் கேம் வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும், பட் வந்து பை கேம் வச்சு செஞ்சிருக்காங்க எனக்கு இப்போ தான் தெரியாச்சு. அடிக்கடி அந்த கேமோட மீன்ஸ்லாம் வந்து பார்ப்பேன், நிறையா காமெடியான மேப்ஸ் போட்டிருப்பானோ, அது ஒருத்தர் வந்து எப்போதுமே ப்ளே பண்ணி போடுவார். அந்த வீடியோ நிறைய வந்துருக்கு. அண்ட் இந்த 102 கேம் என்னன்னு தெரியல, பட் வந்து அதாவது கேம் பிளேலாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஹை குவாலிட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி பை கேம் வந்து ஒரு பிசிக்ஸ் இன்ஜினே கிடையாது, இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பை கேம்ல இந்த அளவுக்கு பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கல, ஆனா இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஒரு பை கேம் வச்சு இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, அது ஒரு மாசம் தான் உண்மையிலே. ஸோ பை கேம் எப்போ ஆரம்பிச்சது? வேற பை கேமோட அபிஷியல் ரிலீஸ் வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா 28 அக்டோபர் 2000, நான் பிறந்ததுக்கு முன்னாடி. ஸோ பை கேம் வந்து என்னோட 5 கூடயா, பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பைகேம் 2.0 வந்து ரிலீஸ் ஆனது. அது வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன், ஒன்றும் கொஞ்சம் நிறைய பக் ஃப்ரீ, கொஞ்சம் மாடர்னான டைம்ஸ்க்காக வந்து அடாப்ட் பண்ணது. அது வந்து எக்ஸாக்டாக 20 அப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க, எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2020. ஸோ வந்து கரெக்டாக ஒரு 2 முன்னாடி தான் பைகேம் வந்து ஒரு சிலாக பீச் சின்னர்ஸ்னு ஒருத்தரால் தான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த பீச் சின்னர்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுருணும். பாருங்க எவ்வளோ சிறுச்சமாகமாக இருக்கான்னு, அழகு பாய். சரி, முடிஞ்சு போனக்காக தான் எதுக்கு நம்மளுக்கு பைகேம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட்
பைகேம் யூஸ் பண்றது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பரவாயில்ல போய் அதான் டேக்கு, அதை கூட எடுக்க முடியாது. இதை பத்தி ரீசர்ச் பண்ணும்போது தங்கமான ஒரு யூசர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பைகேம்ல என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதை நம்ம அப்படியே சுட்டிங்க சொல்ல போறோம். ஸோ முதல்ல ப்ரோஸ் என்னென்னு பாத்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம், பைத்தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படின்னா பிகினர்ஸும் லேர்ன் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் வர நீங்க வந்து என்னோட பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்க கேம்ஸ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லும் போது அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். பைகேம் அண்ட் பைத்தான் பேசிக்கலி ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னால இதுக்கு வந்து எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரொம்ப ஒரு அன்பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது யூஸ் பண்றீங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பக் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணி பாப்பீங்க. உடனே கூகுளுக்கு தான் போவோம், நம்ம மைண்ட் அப்படி தான் போவோம், முதல்ல கூகுளில் போய் சர்ச் பண்றது என்ன ப்ராப்ளம்னு. ஆனா வந்து அதோட சோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா பேசிக்கலி உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் கிடைக்காது, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே நீங்க வந்து இப்ப யூனிட்டி அன்ரியல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க, ஒரு பக் வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா ஒரே ஒரு தட்டு தான், கூகுளில் போய் செக் பண்ணுவீங்க என்ன பக்னு, உடனே அவர் 10 ஆன்சர் கிட்ட வரும் ஒரே பிரச்சனைக்கு, ஏன்னா அவங்களோட இப்ப கம்யூனிட்டி அவ்வளவு பெஸ்ஸா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கும் பைத்தான் அண்ட் பைகேம் வந்து ரொம்ப பாப்புலர், நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர்னால எந்த ஒரு பக் ஃபேஸ் பண்ணாலும் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டியூட்டோரியல் கிடைக்கும். பறவைகள் உங்களுக்கு ஒரு நேரமே கிடைக்கலையா? அது கூட ரொம்ப சிம்பிள் டு யூஸ் லாங்குவேஜ், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஒரு ஒரு விஷயத்துக்கும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது இப்போ யூனிட்டிக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது, அன்ரியலுக்கு இருக்குது, அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் அண்ட் ஒரு ஆன்சர் இருக்கும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மெயினான ப்ரோஸ், மெயினான அட்வான்டேஜஸ்னால் இதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ், ரொம்ப நல்ல லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அதோட கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையவே சோர்சஸ் இருக்குது ஆன்லைனில். ஸோ இப்போ வருவோம் தலைவனுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நாம பண்ண ரீசர்ச் படி பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து பைகமாக இருக்கட்டும் இல்லை பைத்தானே இருக்கட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரீசர்ச் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ப்ரௌசர் கேம்ஸ் பண்ணுறீங்க, ப்ரௌசர் கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த இன்ஸ்டாட்டா எவ்வளோலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்களா, வெல் அந்த நினைப்பை தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் பைகேம் அண்ட் பைத்தானில் பண்ணுற கேம்ஸ் வந்து ப்ரௌசர்லேயே ரன் பண்ண முடியாது, அதை நம்மளால் தெரிய வச்சுக்கிட்டோம். பைகேமில் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து செமாய் போர்ட்டபிள், அதாவது இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு வெர்ஷன், அதாவது வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ரிலீஸ் பண்ணுனா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆப்போட நேட்டிவ் வெர்ஷனே சேஞ்ச் பண்ணி அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ பைகேம் வந்து ஒரு ஹார்ட்வேர் எக்ஸலரேட்டட் ப்ரோக்ராம்னால நீங்கள் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஸ்ப்ரைட்ஸ் மீடியாலாம் வந்து யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆகும், உங்களோட பிசியோட ரீசோர்ஸஸையும் கன்ஃபார்மாக உறிஞ்சி குடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒன்லி 2D கிராஃபிக்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுது, 3D ஒன்றும் மூவ் பண்ணல பைகேம். பட் ஃபியூச்சரில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது தான் சும்மா சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம தேடி பார்க்கும்போது கிடச்சிது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயமே கிடச்சிது. பட் அதெல்லாம் பற்றி இங்கே டீப்பாக பேசுனா கன்ஃபார்ம் இந்த வீடியோக்கு ஒரு பார்ட் 2 வர மாதிரி இருக்கும். பட் யாருக்குமே பார்ட் 2 பிடிக்காது, ஸோ நம்ம வந்து விட்டுருவோம். இந்த வீடியோக்கு நாங்கள் யூஸ் பண்ண ரீசோர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைனா அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிக்கணும்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் போய் பார்க்கலாம், அதிலே எல்லா லிங்க்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த இன்னும் கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக கண்டுபிடிச்சோம், அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை போய் அந்த ரீசோர்ஸ்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்சோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணும்போது இன்னொரு ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் கண்டுபிடிச்சோம், அதாவது பைத்தான் ஆர்கேடுன்னு சொல்லிட்டு. இது வந்து 2017 ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பைகேம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ஜின் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. சொல்லப்போனால் ஒரு இன்ஜின் தான் இது, ஒரு கேம் இன்ஜின் தான் கம்பேர்ட் டு பைகேம். இதுவும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் கம்பேர்ட் டு பைகேம் அஸ் அ கேம் இன்ஜின்னு பார்த்தா ஆர்கேடு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆர்கேடை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா காமெண்ட்ஸ் சொல்லுங்க, அதுக்காக ஒரு தனியாக வீடியோ போட்டுருவோம். ஜோக்கரு இதெல்லாம் வைக்கனே பேசுறியே, ஆனால் இப்போ நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதாவது இது வந்து ஒர்த் லேர்னிங்கா, இது வந்து நீங்கள் கற்றுக்கிறது ஒர்த்தா, நீங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. வேற அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல இந்த கோடை பாருங்க. பை கேமில் சின்ன கொண்டு ஒரு ஸ்னேக் கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோடுன்னு பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இம்போர்ட் பை கேம்னு கொடுக்குறோம், இம்போர்ட் பை கேம் கொடுத்துட்டு இந்த முதல் டிஸ்பிளே விண்டோ வர வைக்கிறதுக்கு ஒரு இவ்வளோ கோடு, அது குவிட் பண்ணிடும், அது ஃபுல்லாக முடியல. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லைன் ஆட் பண்ணால் அந்த விண்டோவுக்கு ஒரு குட்டி கொண்டு ஒரு பேர் வரும். அடுத்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா இம்போர்ட் பை கேம் டாட் பை கேம் இந்த இம்போர்ட்னு எல்லாத்துக்கும் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு லூப்லாம் ஆட் பண்ணி அது பேசிக் குட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோடு, அதுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 லைன் ஆட் பண்ணி ஒரு குட்டி கொண்டு ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லூப் ஆட் பண்ணி ஒரு ஒரு இன்புட்டுக்கும் ஒரு ஒரு சேஞ்ச், ஒரு ஒரு ஆக்சிஸ்க்கு வர வேலை கொடுக்கும், அதில் பண்ணிங்கன்னா ஸ்கோர் வரும், அதுக்கு நான் நடத்த முடியும். அதை சேர்த்து இன்னொரு 10 லைன் ஆட் பண்ணி யூ லாஸ்ட் ஸ்கோர் வரும், கேம் குட் பண்ணுறது அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் சேர்த்து அதோட ரவுண்ட் பண்ணி ஃபுல் எக்ஸ்ட்ரா ஒரு வாயில் பர்சன் நேரா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கேம் ஃபுட் வரும், அது ஃபுல் கரெக்ட் பண்ணுவாங்க, அந்த கரெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு 10 லைன் ஆட் பண்ணி 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 அது
சரி வேண்டாம் இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒத்துக்கிறேன், ஸ்னேக் கேம் பண்றதா இருந்தா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் போகுது. ஆமா தான், யூனிட் நீங்க அதிகமா நம்பிக்கை வச்சுட்டோமோ பரவாயில்ல, உனக்கு லாஜிக்கெல்லாம் ஒரே மாதிரி தானே போகுது. வேல் எஸ் இந்த கேஸ் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து இன்னும் அட்வான்ஸ் பண்ணுவோம் உங்க கேம் டெவலப் ஜோனி ஈஸியா இருக்கணும்னா நாங்க வந்து கன்ஃபார்மா ஏதாவது ஒரு கேம் இன்ஜினை வந்து யூஸ் பண்றது பெட்டர்னு சொல்லுவோம், அதான் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தான் ஸ்கிராச் வந்து பண்ண பிடிக்கும், அதாவது வந்து ஒரு இன்டர்ஃபேஸும் இல்லாமல் முதலேருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பை கேம் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அதாவது நீங்க எல்லாரும் ஸ்கிராச் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிருங்க. ஸோ உங்களாருக்கும் தேவைப்பட்ட ஒரு க்வெஸ்சன், பைகேம் வச்சு உங்களால் ஒரு ஜாப் எடுக்க முடியுமா? ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் முடியாது. பைத்தான் வந்து கேம் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எங்கேயுமே வந்து அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை, நாங்களே தேடி பார்த்தோம், அவ்வளோ ஜாப்ஸ் கிடைக்கல. ஆக்சுவலி எந்த ஜாப்ஸுமே கிடைக்கல. மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியும் வந்து ஒரு ஆக்சுவல் கேம் இன்ஜினோட நாலேஜ், அதாவது கேம் மேக்கர், யூனிட்டி, அண்ட்ரியல் அந்த மாதிரி ஒரு இன்ஜினோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் தான் வந்து கேட்குறாங்க, அதான் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்குது. பைத்தான் வந்து கன்ஃபார்ம் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்கும், பட் கேம்ஸுக்குன்னு வரும்போது பைத்தான் வந்து அவ்வளோ ரெக்குயர்டாக இல்லை. நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க பைகேம் வச்சு கேம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதில் போய் ஒர்க் பண்ணுறத விட ஏதாவது ஒரு இன்ஜின் கற்றுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ் ஷார்ட்டாக சொல்ல போனால் பைகேம் கற்றுக்கிட்டா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி இவ்வளோ வக்கனையாக பேசுறியே, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். வேல் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பைத்தான் மட்டும் கற்றுக்கிறதுக்காக இந்த ஃபீல்டில் இறங்குறீங்கன்னா கன்ஃபார்ம் நல்லது தான். பிகாஸ் நீ வந்து பைத்தான் யூஸ் பண்ணி கேம்ஸை கிரியேட் பண்ணும்போது அந்த லாங்குவேஜோட ஃபெமிலியர் ஆகுங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்கில் ஏறும், அதில் பைத்தான் நல்லாவே கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் இறங்குறீங்கன்னா இந்த பைகேமாக யூஸ் பண்ணும்போது அதோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே அதுவும் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வந்து கேம் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக இறங்க போகிறீங்க, டீப்பாக இறங்க போகிறீங்க, இதையே வந்து ஒரு ஜாப் ஆக போகிறீங்க, ஒரு ப்ரொஃபஷன் ஆக போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம ஒரு பிகினருக்கு இது வந்து சூட்டபிள் இருந்தால் சொல்லுவோம், அதாவது ஒரு கேம் இன்ஜின் கற்றுக்குங்கன்னு தான் நாம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ கன்க்ளூஷனாக சொல்லும் போது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் பண்ண போகிறீங்க, ரொம்ப டீப்பாலாம் பண்ணலன்னா இன்டெப்த்தாலாம் நீங்கள் இது உள்ளே போக மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா ஓகே கன்ஃபார்ம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பைத்தானை வச்சு நீங்கள் கேம்ஸ் டெவலப் பண்ணலாம், பை கேம் கற்றுக்கலாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ப்ளஸ் கேம் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்த மாதிரி இருக்கும். பட் இதே இது உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு கேம் ஜென் கற்றுக்கிறது நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம், லைக் கேம் மேக்கர் ஒரு யூனிட்டி அண்ட்ரியல் அந்த மாதிரி. நம்ம ரீசர்ச் பண்ண வரைக்கும் இதான் நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படி கொட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ் 10K நம்ம ரீச் பண்ண போகிறோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த ஆஸ் ப்ராமிஸ்ட் ஃபேஸ் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம் கரெக்டாக 10K. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட ஃபேஸை பார்க்கணும்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம் அண்ட் குட் பை.